ஹாய் வேரல் கைஸ் இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் எக்ஸாம்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த ஆன்லைன் எக்ஸாமில் பல மாணவர்களுக்கு வந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே பல மாணவர்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்திருக்கு அதில் பெரும்பான்மையான டெக்னிக்கல் இஷ்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இது வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்ல முடியாது இது வந்து டெக்னிக்கல் மிஸ்பிஹேவ் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் ஃபேஸ் பிபிள் வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபேஸ் ஃபேஸ் பபுள் வந்து அடிக்கடி நோ ஃபேஸ் டிடெக்டடு நாய்ஸ் டிடெக்டடு அந்த மாதிரியான சில வார்னிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு சில யூடியூபர்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வியூஸை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பபுள்களை வந்து ரெண்டு தடவைக்கு மேலே வார்னிங் மெசேஜ் காட்டினுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இது வந்து உண்மையா அப்படிங்கறத வந்து உங்கள்ட்ட சொல்லி ஆகணும் வந்து பல மாணவர்கள் ஏன்னா பல மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்திருக்கும் ஏன்னா வந்து உங்க ஃபேஸ் வந்து அந்த கேமராவே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆப்போட ஒரு எய்மாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த கேமராவை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம வந்து கொஸ்டினை பார்க்குறது அந்த ஆன்சரை எப்படி நம்ம வெரிஃபை பண்றது எப்படி டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றது இப்படி இருக்கிறப்ப இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் ஃபேஸை வந்து நம்ம ஒழுங்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த ஆப் வந்து எடுத்துக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா நீங்கள் அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்பவே உங்க ஃபேஸ் நீங்கள் என்ன பண்றீங்க எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டராக வந்து அந்த ஆப் மூலயமா அண்ணா டிஸ்ட்ரிட்டிக்கு போயிட்டுருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் தப்பு பண்ணல அப்படின்னா உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களை மால் ப்ராக்டிஸில் சேர்த்துட்டு உங்களுக்கு ஹரியர் கொடுக்குறதும் அவங்க கையில் தான் இருக்குது ஓகேவா அதனால் நீங்கள் முடிஞ்ச வரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்செட் போட்டுக்கிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாதீங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து ஹெட்செட் போட்டுக்கிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க வந்து மேல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து அவங்கள ஹரியர் விட்ருவாங்க ஓகேவா சரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்லாம் இருக்குதுல அதெல்லாம் போட்டுட்டு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணாதீங்க இதுவும் வந்து ஒரு மேல் ப்ராக்டிஸ் தான் ஏன்னா வந்து சாதாரணமாக நம்ம வந்து நேரடியாக எழுதுகிற எக்ஸாமுக்கு டிஷர்ட் போட்டுக்கிட்டு போய் எழுதுவோமா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் இதுவும் வந்து ஒரு எக்ஸாம் தான் அப்படிங்கிறதால நீங்கள் ஒரு கேஷுவலான ஒரு சட் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் ஓகேவா சரி அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அது வந்து பரவிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்தால் தான் நீங்கள் பாஸ் அப்படிங்கிறது பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா அட்டன் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு முப்பது நிமிஷத்தில் வந்து வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்து பரவிக்கிட்டு இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நம்மள்கிட்ட வந்து சொல்லலை ஓகேவா இது யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோக்கு வந்து வியூஸ் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து அந்த வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்மள்ட்டே வீஸை போயிடுறாங்க ஓகேவா அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அஃபிஷியலாக இந்த மாதிரியான வெரிஃபைடு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அது மாதிரி எக்ஸிட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ரிசல்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே சொல்லலை அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா திடீர் திடீர்னு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மள்ட்ட வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுக்குறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் வந்து அவங்க திக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி வெரிஃபைடு தான் நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோக்கு வந்து வீஸ் கொண்டு வரவங்க தான் ஓகேவா அதனால வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் யாரும் வந்து யூடியூப்பில் அதிகமாக வீடியோ பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க ஏன்னா வீடியோ வந்து அதிகமாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் தான் அதிகமாகும் இதனால் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற போது பல வகையான தப்புகளை பண்ணலாம் ஓகேவா அதனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக இருக்கும் அதை மட்டும் படிங்க மற்றபடி யூடியூப்பில் ஒரு சில பேர் சொல்கிறதெல்லாம் வந்து அதை கேட்காதீங்க ஏன்னா வந்து அவங்க மெயின் ரீசன் அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவுக்கு வந்து வியூஸ் கொண்டு வரணும் இதான் வந்து அவங்களோட மெயின் எய்மாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் அவங்க வந்து பல வகையான தப்பான விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்மள்ட்ட சொல்லி அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ பார்ப்போம் வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கு வாட்ச் டைம் மினிட்ஸும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும் அது மூலிமா அவங்க சம்பாதிப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இது வந்து தப்பான விஷயம் அப்படி இருந்தாலும் நம்ம போய் கேட்க போகிறது கிடையாது ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பதட்டத்தில் அந்த வீடியோ பார்க்குறோம் பார்க்குறோம் அதனால் வந்து அவங்க என்ன சேனல் அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்காம அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து மனசை போட்டு குழப்பிகிட்டு இருப்போம் அப்படி இருக்கிறப்ப திரும்பி அது தப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத போய் அவங்களோட சொல்கிறதுக்குள்ளே அவங்க வீடியோ எது அவங்க சேனல் எது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும் ஏன்னா நம்ம பார்த்தது வந்து பதட்ட நிலையில் பார்த்துருக்கோம் ஓகேவா அதனால் இந்த வீடியோலாம் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ரூல்ஸை திடீர்னு மாற்றிட்டாங்க திடீர்னு ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் வீடியோ போடுவாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டக்கர் அப்படிங்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் ஆப் இருக்கும் அந்த ஆப் போனாலே அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீசெண்ட் அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அங்கே நோட்டிபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அதில் போய் பார்த்தாலே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எதாவது மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது அதிலே தெரியும் அதனால் அதை பார்த்து மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து இந்த மாதிரி ஒரு வெரிஃபைடு வந்தால் தான் நீங்கள் பாஸ் இல்லைன்னா ஃபெயிலு அப்படிங்கிற ஒரு தம்ப்ளைனோட சில பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம பயத்து மூலமாக அவங்க சம்பாதிக்கிறாங்க ஓகேவா ஏன்னா பயந்துக்கிட்டு போய் நம்ம வீடியோ பார்ப்போம் அந்த வீடியோ வந்து ஃபுல் உள்ள பார்ப்போம் அது இல்லாம அப்படி ஃபுல்லாக பார்க்குறதால அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கறதால அவங்களுக்கு பணம் வரும் ஓகேவா ஆனால் நமக்கு கடைசி வரையும் பதட்டம் மட்டும்தான் வரும் ஓகேவா அதனால் கண்டவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் எதாவது ஒரு அஃபிஷியல் நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது போய் அஃபிஷியல் வெப்சைட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் கண்ட இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீராத மனக்குழப்பம் தான் வரும் இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஏன் இதை உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பையன் தான் அப்படி இருக்கிறப்ப நானும் வந்து ஆன்லைன் எக்ஸாம்லாம் வந்து அட்டென்ட் இருக்கேன் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து அந்த ஆன்லைன் எக்ஸாமில் வந்து இருந்திருக்கேன் இருந்த நேரத்தில் வந்து எனக்கு வெரிஃபைடு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரவே இல்லை இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வெரிஃபைடு அப்படிங்கிற மெசேஜ் வரவே இல்லை ஆனால் யூடியூப்பில் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வெரிஃபைடு வந்தால் தான் பாஸ் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ நான் வந்து முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து ஆன்லைன் எக்ஸாமில் இருந்தேன் ப்ரோ ஆனால் வந்து எனக்கு அந்த வெரிஃபைடு அப்படிங்கிற மெசேஜ் வரவே இல்லை ப்ரோ அப்போ நான் வந்து ஃபெயிலாக ப்ரோ அப்படின்னு பல பேர் மனக்குழப்பத்தில் இருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அந்த மாணவர்களுக்காக திரும்பவும் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்னடா திருப்பி திருப்பி இதே சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க ஏதாவது நீங்கள் ஒரு அஃபிஷியல் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தொடர்பான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இது வந்து ஆன்லைன் எக்ஸாமில் மட்டும் கிடையாது வேறு எதுக்குமே வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இது போன்ற வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கும்